ஒன்னும் ஆகலைல பாத்துங்க, அவன் தான் உங்களை பிடிச்சிருக்கிறான்னு தெரியுதுல. அந்த நேரம் கத்திட்டு மட்டும் இருக்காம அவனோட வீக்கஸ்ட் பார்ட்ல அடிச்சிருந்தா அவன் வழிதாங்க முடியாம ஓடி இருப்பான். நீங்களும் தப்பிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நடக்கும்போது பதட்டத்துல கத்ததாங்க தோணும். இந்த வீக்கஸ்ட் பார்ட்னா என்ன, அதெல்லாம் யாருக்குங்க தெரியும்? ஏங்க, எல்லாருமே வீக்கஸ்ட் பார்ட்னா என்னங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. எதுக்காண்டினா, ஒண்ணு அந்த இடத்துல அடிபடாம நம்மளை நம்ம பாத்துக்கிறதுக்கு, இன்னொன்னு வேற யாராச்சும் மூலமா நம்ம காப்பாத்து வந்துச்சுன்னா தப்பிக்கிறதுக்கு. மாட்டிக்கிட்டா தப்பிக்கிறதுக்காங்க? எப்படி? எப்படின்னா, உடம்புல உள்ள வீக்கஸ்ட் பார்ட்ட அட்டாக் பண்ணி ஈஸியா தப்பிச்சிடலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இந்த கண்ணு. இப்ப நீங்க இன்னொருத்தவங்க கண்ணை குத்தும் போது இல்ல அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த அழுத்தம் அதிகமாகி கண்ணுக்கு பின்னாடி உள்ள பிளட் வெசல்ஸ் நர்வஸ் வந்து பயங்கரமா அழுத்தும். இதனால அவங்களுக்கு கடுமையான வலி வரும். அந்த வலிக்கு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் போயிடும். இப்ப அவன் உங்களை வந்து பிடிச்சி இழுத்தான், உங்களால எதுவுமே பண்ண முடியல, எஸ்கேப் ஆக முடியல. அந்த நேரம் நீங்க எதையுமே யோசிக்காம அவனோட கண்ணை தாக்கிட்டீங்க அப்படின்னா, அவன் கடுமையான வழியில உங்களை வந்து விட்டுருவான், நீங்களும் தப்பிச்சிடலாம். கரெக்டுங்க. இந்த கண்ணில அடிபட்டா ஒரு நிமிஷத்துக்கு ரொம்ப வலிக்குங்க, எதை பத்தியுமே யோசிக்க முடியாது. அதனாலதான் இந்த படத்துல எல்லாம் இந்த கண்ணில் மிளகா அப்படி தடவை வருது, இந்த பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க போல. அதான் விஷயம். இப்ப ஆபத்தான நேரத்துல நம்மளால எதையுமே யோசிக்க முடியாது. அந்த நேரம் தப்பிக்கிறதுக்காக இதை பண்ணுங்கன்னு சொல்றேன். அடுத்த வீக்கஸ்ட் பார்ட்டு நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் இடையில உள்ள இந்த டெம்பிள் பகுதி. இந்த இடத்துல அடிபட்டுருச்சுன்னா நம்மளோட சுய நினைவு இழக்கிற கூட வாய்ப்பு இருக்காமா? ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம மூளைக்கு பிளட்டை எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் நேவ்ஸ்னு எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல ஒரு கடுமையான அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை, பிளட் சப்ளை இப்படி எல்லாத்தையுமே குறைச்சிரும். உயிர் போக கூட வாய்ப்பு இருக்காமா? பாக்ஸிங்கில் கூட நாக் அவுட் பண்ணுறக்கான இந்த இடத்துல மேக்ஸிமம் அடிப்பாங்க. நம்மளோட ஒருத்தவங்க ஹைட்டா இருக்காங்கன்னா அந்த இடத்துல அடிக்கிற கஷ்டம். பட் இதுவும் ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் பார்ட் அப்படிங்கறதுக்காண்டி சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆமாங்க, இந்த பஸ்ல எல்லாம் போகும்போது விண்டோ சீட்ல உட்காந்துருப்பேனா, ரொம்ப தூரம் போற மாதிரி இருந்தா தூங்கிடுவேன். இப்ப டக்குன்னு பிரேக் போடும்போது இந்த இடத்துல அடிபடும் பாருங்க, சம வழி எடுத்துக்கும். அப்ப இனிமேல் இந்த இடத்துல அடிபடாம கொஞ்சம் கவனமா தான் பாத்துக்கணும். கவனமா இருக்கணும். அடுத்த வீக்கஸ்ட் பார்ட்டு நம்மளோட தொண்டை பகுதி. இந்த இடத்துல தான் உணவு குழாயி, சுவாச குழாயி, மூளைக்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய அந்த ரத்த குழாயின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் அடிபடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா வலிக்கும். அந்த வலியை தாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓ, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப யாராவது என் பேக் வந்து புடுங்குறாங்க, இப்ப என் செயல் ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்னா வேகமா அவங்க தொண்டையில ஒரு அடி அடிச்சிட்டேன்னா அவங்க வலி தாங்காம ஓடிடுவாங்கன்னு சொல்றீங்க, அதானே? கண்டிப்பாங்க. அவனால வலி தாங்க முடியாம உங்களை விட்டுருவான், நீங்களும் தப்பிச்சிடலாம். ஆனா என்ன, இப்ப தொண்டையில பயங்கரமா அடிபட்டுச்சுன்னா சில நேரம் உயிர் போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து. அடுத்த வீக்கஸ்ட் பாயிண்ட் ரிப்ஸ் பகுதி, அதாவது நம்மளோட விலா எலும்பு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு கீழே இருக்கிறது இந்த பகுதி தான். இப்ப வலது பக்கம் இருக்கிறது கல்லீரல், இடது பக்கம் இருக்கிறது மண்ணீரல். இப்ப அந்த இடது பக்கம் இருக்கிற மண்ணீரல அடிபடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா வலிக்கும். ஆனா அதை விட இந்த கல்லீரல் பக்கம் அடிச்சுன்னா அதை விட பயங்கரமா வலிக்கும். அதனாலதான் இந்த பாக்ஸிங் விளாட்றப்ப இந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இந்த இடத்துல அடிபட்டுறவே கூடாது. அப்ப திருநகிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ரைட் சைடு இருக்க கல்லீரல பார்த்து ஒரு குத்து விட்டோம்னா அவங்க சுருண்டு விழுந்துருவாங்க, அதானே? நீங்க நல்லா பயங்கர ஸ்ட்ராங்கா குத்துனீங்கன்னா கண்டிப்பா வெளிதாங்க முடியாது, விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த வீக்கஸ்ட் பார்ட் கிராயின் பகுதி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சுனா பயங்கரமாக வலிக்கும், சில நேரம் உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் இந்த மூக்கு பகுதி, அப்புறம் அந்த கால் ரெண்டு முட்டி பகுதி, இது எல்லாமே நம்ம உடம்புல உள்ள வீக்கஸ்ட் பார்ட்ஸ் தான். ஓ, இதெல்லாம் தான் நம்ம பாடியில் இருக்க வீக்கஸ்ட் பார்ட்டா? சரிங்க, இதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் நடக்குது, என்னால் அந்த இடத்துல தப்பிக்கவே முடியல அப்படின்னா பதட்டப்படாமல் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் வீக்கஸ்ட் பார்ட் எதுன்னு பார்த்து அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஏங்க, இப்போ நான் சொன்ன எல்லா வீக்கஸ்ட் பார்ட்டும் ரொம்ப சென்சிட்டிவான ஆபத்தான பகுதிகள் சரிங்களா? எதுக்காண்டி இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நாளை பின் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்லாம் மாட்டிக்கிட்டீங்க, உங்களால் தப்பிக்க முடியல அப்படின்னா அந்த நேரம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் தப்பிக்க பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. எக்காரந்து கொண்டோம், இதை சும்மா விளையாட்டுக்கு பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு பண்ணி பார்த்துடக்கூடாது, அப்புறம் பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும், பார்த்துக்கோங்க. ஏங்க, இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, இதை போய் விளையாட்டு எடுத்துப்பா, இது கண்டிப்பா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்மளே தற்காத்துக்கிறதாங்க ஒரு நல்ல விஷயம். அப்படி சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு கிரைம் சம்பவம், ஒரு செயின் ஸ்னாச் நடக்குது, இல்லை ஏதோ திருட்டு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த நேரம் நமக்கு என்ன பண்ணுறனே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், பயங்கரமாக பயந்துக்கிட்டு இருப்போம், இல்லைனா பயங்கரமாக கத்துவோம். கத்தணும் தான், ஏன்னா அப்போ தான் பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கத்தாமல் இருக்கக்கூடாது. பட் கூடவே நான் சொன்ன விஷயத்தெலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆபத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் உதவும். இப்போ நீங்கள் நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் போட்டு காமிக்கிறப்ப ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஆளை ஒரே ஒரு இடம் எடுப்பாங்க, அவன் வந்து சுருண்டு விழுந்துலாம் பார்த்துருக்கீங்களா? அது எல்லாமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான். ஸோ இந்த விஷயத்தை பயங்கரமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்காம நிறைய பேர் போய் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். இவ கண்ணுல கெத்து வாய்ப்பில்லாம வச்சிடுவா, வாயில குத்து.